ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டை தான் இன்றைக்கி நான் கிளியர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து நம்ம நிறைய டயட் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும்போது, இப்போ சில பேர் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு வரப்போ சைட் பை சைட் வந்து வாக்கிங் போகிறது, யோகாஸ் பண்ணுறது அந்த மாதிரி, இல்லை நார்மலாகவே வந்து வெயிட்டெல்லாம் நார்மலாக இருந்தால் கூட உங்களோட எக் க்ரோத்துக்காக, அப்புறமா பாடி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில யோகாஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே என்ன டவுட் வருது அப்படின்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து யோகா பண்ணலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, வாக்கிங் போகலாமா? நிறைய சகோதரிகள் அது கூட கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அக்கா, நான் எப்போவுமே 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், பட் எனக்கு இப்போ ஓவலேஷன் டைமாக இருக்குது, ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு, இந்த டைமில் நான் வந்து அதை அப்படியே கன்யூ பண்ணலாமா, வாக்கிங் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்குறத பார்க்க முடியுது. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி யோகாஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது எல்லாத்தையுமே தான் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் வாக்கிங் போகலாமா? நான் வந்து டெய்லி பயங்கர ஸ்பீடாக ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், இல்லை ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், ஆனால் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக நடக்கலாமா, அவ்வளோ வாக்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். அது எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு, இன்ஃபேக்ட் ஓவலேஷன் டைமில் வந்து ஒரு வேளை கரு உண்டாகி இருந்துச்சு, நீங்கள் வந்து கரு தெரிச்சிட்டீங்க அப்படின்னா கூட ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் வாக் பண்ணுறது எந்தவித பிரச்சனையுமே உங்கள் கருவுக்கு வராது, உங்கள் கரு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வாக்கிங் கன்யூ பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே அதிகமாகி உங்களுக்கு நல்லாவே இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர, வாக்கிங் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்கள் கருவை பாதிக்காது. அதே மாதிரி யோகா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் யோகா பண்ணலாமா, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சு, இப்போ உங்களுக்கு 5 days பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 days நீங்கள் பண்ணக்கூடாது. 6th day நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். 6th day நீங்கள் அதுக்கப்புறம் யோகா வந்து ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து யோகா எந்த விதத்துலையுமே உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டோ இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்போ எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் யோகாஸ் பண்ணலாம். ஆனால் சில விஷயங்கள் வந்து இதில் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யோகாலாம் பண்ணலை, சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க மட்டும் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறது, அதே மாதிரி ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி வயிறு அமுங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பண்ணவே கூடாது. ஆனால் யோகா வந்து தாராளமாக மைல்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக பட்டர்ஃப்ளை யோகா ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி லெக் அப் த வால் போஸ் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் தான் நீங்கள் இன்னும் முக்கியமாகவே பண்ணணும். ஸோ இந்த 3 யோகாவுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பத்மாசனம், லெக்ஸ் அப் த வால் போஸ், பட்டர்ஃப்ளை போஸ், இது 3 நீங்கள் தாராளமாக ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபுல் சைக்கிளுமே வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ண கூடாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயிறு ஸ்ட்ரெச் ஆகி மடங்குற மாதிரி, ரொம்ப வந்து நீங்கள் குலுங்குற மாதிரியான யோகாஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பக்ஷி முத்தாசனா அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பவன முத்தாசனா பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி வயிறு வந்து உள்ளே மடங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோகாஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 நான் சொன்ன இந்த 3 யோகாஸுமே ஃபெர்டிலிட்டி யோகாஸில் பெஸ்ட் யோகா. இது வந்து இந்த 3 யோகாவும் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால இந்த 3 யோகாவுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் தாராளமாக பண்ணலாம். மற்றபடி நீங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வயிறு ரொம்ப அமுங்குற மாதிரியோ இல்லை ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய யோகாவோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. இல்லை உங்களோட ட்ரெயினர், நீங்கள் வந்து பர்சனலாக ஒரு ட்ரெயினர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து மற்ற இந்த 3 யோகாஸும் தாராளமாக பண்ணலாம், வாக்கிங் தாராளமாக பண்ணிக்கலாம். எக்ஸசைஸுங்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி ரொம்ப விகரஸான எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சி
குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஏன் கூட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் கூட பர்சனலாக சேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.